விஜய் சார். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். ஏன்னா நான் 91 அவரை பார்க்கும்போது அவர் எப்படி வந்து என்கிட்ட பேசினாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேசுகிறாரு. அன்றைக்கி ஜாஸ்தி, இன்றைக்கி கம்மி கிடையாது. அவர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார். அண்ட் மோர் ஓவர் ஒரு ஆல்ரவுண்டர். சரி, அவர் வந்து அவங்க அப்பா ஹீரோ ஆகினாங்க அப்படின்னா பேசும்போது எனக்கு இரிட்டேட் ஆகும். அப்படிலாம் யாருன்னா வர முடியாது. ஒரு என்ட்ரி வந்தாலும் ஒரு ஸ்டஃப் இருந்து தான் நிற்க முடியும். இவ்வளோ வருஷம் நிற்கிறாருன்னா ஹீ கேன் டான்ஸ், ஹீ கேன் ஃபைட், காமெடி, சென்டிமெண்ட். ஒரு ஆல்ரவுண்டர் ஹீரோ யாருன்னு நான் கேட்டால் நான் தைரியமாக சொல்லுவேன், அது குழந்தைங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்குது. உங்களுடைய கல்யாணத்துல இருந்தது ஷமிதா வந்து ஒரு சீரியல்ல எனக்கு அப்ப வந்து ஒரு ஒரு இது பிரேக், ஒரு லவ் பிரேக் இருந்துச்சு. சும்மா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். நம்மளுக்கெல்லாம் லவ் அமையதே பெரிய விஷயம், அது வேற பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ற டைமில் வந்து அந்த சீரியல்ல எனக்கு வந்து சிஸ்டராக நடிச்சிட்டு இருந்தாங்க. சிவசக்தின்னு ஒரு சீரியல். அந்த சீரியல் இருக்கும்போது அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டேன்னா நான் பாட்டு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டே என்ன பார்த்தோன்னு ரொம்ப திமுக பிடிச்சோம்னு நினச்சிட்டாங்க. ஸ்ரீஜி அப்படி நாங்கள் ஃபஸ்ட் டே என்ன பார்த்தோன்னே என் பேர் ஸ்ரீஜி இல்லை ஸ்ரீ அப்படின்னா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன் இப்படி பேசுறாரு, ரஃபா பேசுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் சில சினிமா ஆக்ட்ரஸ்னால கொஞ்சம் பந்தவாக இருப்பாங்க, நம்ம இது மரியாதை கொடுக்கணும், நம்ம இது போய் விஷ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு ஆட்டிடியூடில் தான் இருந்தேன். அப்போது ஒரு நாள் ஒரு தீபாவளி டைமில் அந்த லைட் மேன்லாம் சொன்னாங்க, ஷமிதா மேடம் வந்து தீபாவளி வந்துச்சுன்னா எல்லா லைட் மேனுக்கு சட்டை பேண்ட்டு ஸ்வீட்லாம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஓ, எனக்கு அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துச்சு. ஓ, இந்த திமிர் பிடிச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசினேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் பேசினேன், ஏன் நல்ல விஷயம் பண்ணுறீங்க சூப்பருங்கண்ணே. அதுக்கப்புறம் இந்த டிப்ரெஷன் வந்தோடனே எனக்கு அவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆறுதல் அப்படியே வந்து ஒரு வாரம் தான் சரி லவ் பண்ணுறதான் தோணுச்சு. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் வந்து பேசட்டுமான்னு கேட்டாங்க. பாங்க அப்படின்னாங்க. நேராக மணிரத்னம் சார் படம் மாதிரி எங்கள் வீட்டுக்கு போனேன். போயிட்டு இப்படி இப்படி இப்படிங்க இப்படிங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னாங்க. அவங்க பெப்பன் பார்த்தாங்க, ஸ்ட்ராங்காக ஷமிதா இருந்ததுனால கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 15 வருஷம் ஆயிடுச்சு. ஐ ஹவ் மெட் ஹர் ஆல்சோ பர்சனலி. வெரி வெரி ஸ்வீட். அவங்களோட செட்க்கு நான் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க. ஆமாமா, பயங்கர ஸ்வீட். சே ஹாய் டு ஹர். ஷூர். அடுத்து இந்த சுமாரான ஆக்ட்ரஸ் பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? சி, நான் வந்து ரைட் ஃப்ரம் மை ஹார்ட் ஐம் டெல்லிங். நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயே எந்த ப்ராஜெக்ட் என்னோட பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு தூக்கத்தில் கூட சொல்லுவேன், தலையணை பூக்கள் தான். அதுக்கப்புறம் அந்த தலையணை பூக்களில் எனக்கும் நிஷாக்கும் இருந்த அந்த அந்த காம்பினேஷன் சீன்ஸ், அது சண்டை போடுற சீனாக இருந்தாலும் சரி, அது குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, அது வந்து ரொமான்ஸ் சீனாக இருந்தாலும் சரி, சர்ச்சில் ஒரு சீன் பண்ணியிருந்தோம் வேத்தா சீன், இதெல்லாம் வந்து இன்றைக்கி கொடுத்து பார்க்கும் போது எப்படி நான் இதை பண்ணோம், எப்படி இது ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு நான் என்ன நம்ம கரெக்ட், பட் நிஷா கூட வந்து நான் வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து பேசிக்காமல் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து நானும் நிஷாவும் பேசிக்கிட்டோம், இல்லை இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை இதுதான் இது அப்படின்னா, இப்படி ஒரு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு வெல்விஷர், ஒரு மறுபடியும் ஒரு ப்ராஜெக்டில் கிடைக்காத இது வரையும் கிடைக்கவும் இல்லை நிஷா.